Dear students, example 3.25. Now we will see. Factorize 27x cube plus 125y cube. So, अपन नम्बर बेच नंबर 100 ले x cube plus y cube जोड़ नम्बर आते रहो. एना x plus y the whole cube minus 3xy into x plus y. इन द फॉर्मूला ये पर यूज़ करना अभी ना find the value. सो नम्बरी find the value இல்லனா evaluate அப்படிங்க கேக்கும்போது நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம் ஹியர் ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லிருக்காங்க 27x கியூபையும் 125யும் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும் அப்படினா பேஜ் நம்பர் 103 ல இருக்கு பாருங்க சோ தி ஃபேக்டரைசிங் யூசிங் ஐடென்டிட்டி ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எந்த மாதிரி நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம் அப்படினா சோ a கியூப் + b கியூப் ஃபார்முலா இருக்கு பாருங்க a + b இங்க + இருக்கா ப்ளஸ் இங்க ப்ளஸ்னா இங்க ப்ளஸ் ஆஃப்டர் மைனஸ் a + b a² - ab b² இங்க மைனஸ் இருந்தா ஃபர்ஸ்ட்லயே மைனஸ் வந்துரும் அதுக்கு அப்புறம் ப்ளஸ் சோ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நம்ம கியூப்புக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணனும் ஓகே சோ நம்ம ஃபேக்டரைஸ் தான பண்றோம் அப்ப 27x³ + 105y³ இத நம்ம ஹோல் டம கியூப்பா மாத்துவோம் அப்ப 27 எப்படி 27x³ எப்படி ரைஸ் பண்ணலாம் 3x ஹோல் கியூப்னு மாத்தலாம் ஏனா 3 ஏ கியூப் பண்ணும்போது 27 வந்துரும் x³ பண்ணும்போது x³ வந்துரும் अंदर 125 एपी रेस पड़ना 5y होल क्यूब पड़ी सो यूजिंग आइडेंटिटी a क्यूब प्लस b क्यूब रिड्यूस पड़ी करोम अब a प्लस b इंटू इंगे प्लस फर्स्ट प्लस वो अब इंगे प्लस इंगे माइनस a स्क्वायर माइनस ab प्लस b स्क्वायर सो a की बदला 3x b की बदला 5y सो इन रे वो वाले b वो वाले आइडेंटिटी नम्बर अप्ले पड़पर अब a की बदला इंगे 3x अब 3x होल क्यूब नेक्स्ट 5y होल क्यूब इक्वल टू ए की बदला 3x बी की बदला 5y इंटू ए वाले वैल्यू 3x होल स्क्वायर माइनस 3x इंटू 5y அதாவது ए वाले वैल्यू बी वाले वैल्यू प्लस बी स्क्वायर என்ன வரும் 5y होल स्क्वायर அப்ப 3x + 5y 3 ஸ்கொயர் பண்ணா 9 x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர் மைனஸ் சோ நம்பரையும் பண்ணனும் வேரியபிள் வேரியபிள் 15xy ஹியர் 5 ஸ்கொயர் பண்ணும்போது 20y y ஸ்கொயர் பண்ணா y ஸ்கொயர் सो फैक्टरी नम ईडेंटी नम यूस पड़े ओके प्लसा इं प्लस फॉर्म वो मैनसा इं मैन वो इं प्लस वो सो इतमी इतमी रईस पड़ी ओके नेक्स्ट 100 सर सेकंड सर 216 एम क्यूब माइनस 343 एम क्यूब सो इतनी रईस पड़ना सिक्स एम वो ऐसा 216 क्यूब सिक्स वो इतक वह क्यूब सेवन वो अब सिक्स एम होल क्यूब माइनस सेवन एम होल क्यूब सो यूजिंग ए क्यूब माइनस माइनस बी क्यूब फार्मूला अब इं माइनसा इं माइनस इं प्लस वो अब ए की पहला सिक्स एम बी की पहला सेवन एम रेडेमेंगे नम्बर ऐडेंटी यूस पड़ी आंसर को सिक्स एम माइनस सेवन एम सिक्स एम होल स्क्वायर प्लस एबी वो अब ए की पहला सिक्स एम बी की पहला सेवन एम प्लस बी स्क्वायर सेवन एम होल स्क्वायर सो टम अब सिक्स स्क्वायर पड़ा 36 एम स्क्वायर पड़े एम स्क्वायर इं 42 वो एम एन इं 49 एन स्क्वायर वो सो रोम सिंपलान क्वेश्चन सो वेरी इंपार्टेंट क्वेश्चन सो जस्ट आइडेंटिटी मैं नम यूस पड़ा बोलो थर्ड सम 2x पावर 4 माइनस 16xy क्यूब सो इत रेडा कामन पापन एपोमे कामन टर्म नम काम वेलो इत रेडल कामन 2x कामन अब इंपें आलरे 2x வெளியில கொண்டு வந்துரும் அப்ப 1x வெளியில கொண்டு வந்து இங்க 4x இருக்கா அப்ப 1x வெளியில கொண்டு வந்து வேற என்னது x 3 தான 4 4ல 1x வெளியில கொண்டு வந்தனா 3 தான் இருக்கும் அப்ப x³ இங்க இந்த 16 எப்படி எழுதலாம் 2 * 8 னு எழுதலாமா அப்ப 2 ஐ வெளியில கொண்டு வந்துட்டோம் x ஐ வெளியில கொண்டு வந்துட்டோம் அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும் 8 இருக்கும் இங்க y³ இருக்கும் அதான் இங்க எழுதி இருக்கும் சோ ரெண்டே காமனா 2x இருக்கனால 2x வெளியில கொண்டு வரும்போது இங்க பேலன்ஸ் x³ இருக்கும் இங்க 8 y³ இருக்கும் 2x க்கு 2x x³ இது 8 க்கு கியூப் எடுக்கும் இது எப்படி ரைஸ் பண்ணலாம்னா 2y ஹோல் கியூப் னு ரைஸ் பண்ணிக்கலாம் ஓகே அப்ப a க்யூப் - b க்யூப் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா அப்ப a க்கு பதிலா x b க்கு பதிலா 2y சோ இந்த ரெண்டையும் கொண்டு போய் நான் இங்க அப்ளை பண்றேன் 2x க்கு 2x இங்க 2x இருக்குனா 2x அப்படியே ஃபாலோ பண்றேன் இப்போ இதுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும் அப்ப a க்கு பதிலா x b க்கு பதிலா -2y இங்க x2 + x * 2y னு வரும் அதாவது a க்கு பதிலா x b க்கு பதிலா 2y னு வரும் ஆர்டர் படி 2xy प्लस बी वैल्यू 2y होल स्क्वायर अब x माइनस 2y x स्क्वायर प्लस 2xy 2 स्क्वायर பண்ணும்போது 4y ஸ்கொயர் பண்ணும்போது 4y ஸ்கொயர் ஓகே நெக்ஸ்ட் फोर्थ सम
Fourth sum, 8x cube plus 27y cube plus 64z cube minus 72xyz. So, இங்கே பாருங்களேன் எந்த ஐடென்டி யூஸ் பண்ணலாம் பாரு கியூப்பு 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 எக்ஸ் ஒய் இஜெட் ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஐடென்டி ஞாபகம் வருது யூஸிங் இந்த ஐடென்டி ஞாபகம் வருதா ஏ க்யூப் அதாவது எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப் போது ஏபிசின்னு எடுத்திருக்கேன் ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் சி க்யூப் மைனஸ் 3xyz சாரி 3x இங்கே எல்லாமே ஏபிசின்னு கொடுத்ததுனால நம்ம இதே என்னது ஏபிசின்னு தான் நான் சேஞ்ச் பண்ணணும் ஓகேயா இங்கே எக்ஸ் ஒய் இஜெட்னா இங்கே எக்ஸ் ஒய் இஜெட் கொடுத்துக்கலாம் இங்கே ஏன்னா ஏபிசின்னு கொடுத்ததுனால அங்கே ஏபிசி மைனஸ் 3abc ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ ஸோ அந்த ஐடென்டி தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்போ இந்த இங்கே கொடுத்துருக்குற டேர்மை நான் இந்த ஐடென்டி படி சேஞ்ச் பண்ண போகிறேன் ஓகே அப்போ ஏ க்யூப்புக்கு நான் இங்கே ஏ க்யூப்புக்கு எப்படி இதை ரைஸ் பண்ணலாம் 2x whole cube ரைஸ் பண்ணலாம் பி க்யூப்புக்கு இது எப்படி பி க்யூப்பாக மாற்றலாம் எப்படி ரைஸ் பண்ணலாம் 3y whole cube மாற்றலாம் இது எப்படி ரைஸ் பண்ணலாம் 4z whole cube மைனஸுக்கு மைனஸ் 3க்கு 3 இங்கே ஏக்கு இப்போலாம் என்ன எடுத்துருக்கோம் 2x பியோட வேலை இங்கே என்ன எடுத்துருக்கோம் 3y சியோட வேலை இங்கே என்ன எடுத்துருக்கோம் 4z ஈக்குவல் டு யூ இப்போ இந்த பக்கம் ஏக்கு இப்போலாம் 2x பிக்கு இப்போலாம் 3y சிக்கு இப்போலாம் 4z தான் எடுத்துருக்கோம் இன்ட்டு ஏ ஸ்கொயர் என்ன வரும் 2x whole square பி வந்து 3y whole square சி வந்து 4z whole square மைனஸுக்கு மைனஸ் ஏவோட வேலை 2x பியோட வேலை 3y மைனஸுக்கு மைனஸ் பியோட வேலை 3y சியோட வேலை 4z மைனஸுக்கு மைனஸ் சியோட வேல்யூ 4z சிஏவோட வேல்யூ 2x அவ்வளோதான் ஸோ இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி இதை நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணிருக்கோம் ஸோ இந்த ஐடென்டிட்டியை இந்த கொடுத்துருக்கிற டேர்மை நம்ம ஐடென்டிட்டி படி நான் ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஸோ ஏக்கு இப்போ ஏ க்யூ ப்ளஸ் பி க்யூ ப்ளஸ் சி க்யூ மைனஸ் 3abc இருக்கு அதே மாதிரி நான் பிரிச்சு எழுதியிருக்கேன் அதே மாதிரி இந்த பக்கம் உள்ளது அப்போ ஏபிசி வழி தெரிஞ்சால் போதும் நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 4z போட்டோமா 2x ஸ்கொயர் அப்படி பண்ணோம்னா 4x ஸ்கொயர் வரும் இங்கே 9y ஸ்கொயர் வரும் இங்கே 4 இருக்கனால 4 ஸ்கொயர் பண்ணும்போது 16z ஸ்கொயர் வரும் இங்கே பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்கா மைனஸ் 2 3 6 வேரியபிள் பண்ணும்போது எக்ஸ் ஒய் அதே மாதிரி இங்கே மைனஸ் 3 4 12 ஒய் இஜெட் மைனஸ் ஒரு மைனஸ் தான் இருக்குது அப்போ ரெண்டு மைனஸ் இருந்தால் மைனஸுக்கு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம் இங்கே 4 2 8 இது 4 2 8 இங்கே என்ன வேரியபிள் இருக்குது எக்ஸ் இஜெட் இருக்குது அப்போ எக்ஸ் இஜெட் அவ்வளோதான் ஸோ ரொம்ப ஈஸியான சம்தாண்டா ஓகே ஸோ க்யூப் இருக்கிறனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் இந்த கொடுத்துருக்கிற டேர்மை நம்ம இந்த ஐடென்டிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த கொடுத்துருக்கிற டேர்மை நம்ம ஸ்பிளிட் பண்ணுறோம் அப்போ ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் சி க்யூப் அப்போ இங்கே ஏக்கு பதிலாக என்னது 8x cube இருக்குது அதாவது ஹோல் க்யூப்பாக நம்ம மாற்றணும் அப்போ 2x whole cube மாற்றணும் இது 3y whole cube வரும் இது 4z whole cube நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்போ பாருங்கள் ஏ க்யூப் பி க்யூப் சி க்யூப் மைனஸ் 3abc அப்போ ஏபிசி தானே ஏபிசி அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஓகே